வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் கேர்ள்ஸ் ஹாட் த்ராப் ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னே சொல்லலாம் சீசன் குக்வித் அஸ்வின் குமார் அவருடைய கலெக்ஷன் ஆப் போட்டோஸ் எல்லாம் எனது கூடவே சேர்ந்து அவரை பத்தி தெரியாத ஒரு சில விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அஸ்வின் குமார் செவன்த் மே அன்னைக்கு கோயம்புத்தூர்ல தான் பிறந்திருக்காரு இவருடைய அப்பா பேர் லக்ஷ்மிகாந்தன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் கேரமல் கார்டன்ல தன்னுடைய ஸ்கூலிங்ஸை முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குமரகுரு காலேஜ்ல பண்ணிருக்காரு அண்ட் அதை தொடர்ந்து பிஜி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ்ல பண்ணியிருக்காரு குமார்க்கு சினிமால ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கறத ஒரு கனவாகவே இருந்திருக்கு அண்ட் இவருடைய முதல் படம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவங்களோட ஊரில் ஷூட்டிங் வரும்போது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படிங்கிற படம் பார்த்து அப்படின்னு எடுத்தாரு இல்லையா அந்த படத்தில் ஆடிஷனே இல்லாமல் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ரோல் கொடுத்து பிளே பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த டைமில் தான் இவருக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு என்ன ஒரு ஆடிஷன் கூட வைக்காமல் நம்மளை வந்து நடிக்க சொல்லிட்டாங்களே அப்போ நம்ம மேலே அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும்போது நம்மளுக்கே நம்ம மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவருடைய சினிமாவின் கனவு ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா சென்னை வராங்க அண்ட் இவருடைய செகண்ட் மூவி ஒரே ஒரு ஃப்ரேம்ல தான் வந்திருப்பாரு இருந்தாலும் மனிதன் அவங்களுடைய படத்துல வந்துட்டோம்பா அப்படிங்கிற சந்தோஷத்துக்காகவே அந்த படத்துல நடிச்சிருப்பாரு ஓகே கண்மணி நம்முடைய துல்கர் சல்மானும் நித்யா மேனனும் அட்டகாசமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அந்த படத்துல ஒரு சின்ன பிரேம்ல மட்டும் அவர் வந்துட்டு போவாரு அடுத்ததா சினிமால ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும் ஆனா எந்த விதமான பேக்கப்புமே கிடையாது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் விஜய் டிவில ஆடிஷன்ல அட்டெண்ட் பண்றாரு அண்ட் அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகி தான் குருவி நினைக்க தெரிந்த மனமே இப்படி பல சீல்களிலும் நடிக்கிறாரு இத்தனை சீரியல்கள் பண்ணாலும் விஜய் டிவில அவர் நடிச்ச அந்த ரெண்டு சீரியலுமே அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன் கேஸ் ராணி மாதிரியோ இல்லை சரவணன் மீனாட்சி மாதிரியோ அவர்தும் சீரியல் ஓடி இருந்துச்சுன்னா அவரும் அப்பவே பயங்கர ஹிட் ஆகிருப்பாரு அப்படின்னு சொல்லணும் பட் அதை தாண்டி நிறைய ஷார்ட் பிலிம்ஸும் நிறைய ஆட்ஸும் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் அண்ட் ஆட்ஸ்லையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம் ப்ரூ ஆட் ஆகட்டும் மினிஸ்டர் ஒயிட் ஆகட்டும் சரவணா ஸ்டோர்ஸ் ஆட் ஆகட்டும் அண்ட் இவருடைய ஆட் அப்படிங்கிறது டாடா கம்பெனிக்காக தான் அண்ட் அந்த டைம்ல வேல்ராஜவங்க தான் சினிமாட்ட சினிமாகிராஃபியும் எடுத்திருக்காங்க அண்ட் இவருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கணக்கு எடுத்தோம்னா எப்படியும் ஒரு முப்பது நாற்பது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பாரு அண்ட் ஆல்மோஸ்ட் அதில் எல்லாத்துலேயுமே சாக்லேட் பாயாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஷேட்ஸ் ஆஃப் காதல் அப்படிங்கிற அந்த ஒரு சாங்லாம் வந்து நம்மளுக்கு பயங்கர ஹிட் ஆச்சு அண்ட் நம்மளுமே அதை ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்போம் அண்ட் காதல் ஒன்று கண்டேன் இப்போ ரீசெண்டாக நக்ஷத்ரா நாகேஷ் அண்ட் ரியோ அவங்களோட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அந்த கண்ணை வீசி கண்ணை வீசிங்கிற பாடல் ரிதம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமும் பண்ணியிருப்பாரு அண்ட் த்ரீ சீன்ஸ் ஆஃப் இஸ் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஆதித்ய வர்மாவோட டேரக்டர் விக்ரம் அவங்களுடைய அண்ணனா நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருப்பாரு அண்ட் இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் சொல்லிகிட்டே போகலாம் மூன்று சந்திப்பு அன்பேவா அப்படிங்கிற சீரியல் இந்த நிலை மாறும் அப்படிங்கிற படம் இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் பண்ணிகிட்டே இருந்தாலும் இப்போ அவருக்கு பயங்கர ஹிட் அடிச்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் குக் வித் கோமாலி இது மூலமாக இன்னும் மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாவே போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் குக் வித் கோமாலி ஷார்ட் பிலிம்ஸ்ல மட்டும் இல்லாம குக் வித் கோமாலில அவருடைய ரியல் பர்சனாலிட்டியாக கூட யங்ஸ்டர்ஸ் மெயினா யங் கேர்ள்ஸ் உடைய ஹாட் த்ரோவா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அஸ்வின் குமார் அவங்கள பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் அண்ட் போட்டோகிராஃபியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சினிமா அப்படிங்கிறத தாண்டி இனிஷியலி ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம தான் அஸ்வின் குமார் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராரு ஆனால் இன்றைக்கி அவருக்கான ஒரு ரெக்கக்னேஷன் அவருக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது இன்னைக்கு சின்ன ஃபீல்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் காதல் ஒன்று கண்டெண்ட்க்காக பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு ஸோ அஸ்வின் குமார் அவங்களை உங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் போர்ட்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் ஷேட்ஸ் ஆஃப் கதல் ஆல்பம் சாங்கும் அதுக்கப்புறம் த்ரீ சீன்ஸ் ஆஃப் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமும் தான் அண்ட் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்